ஹாய் டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஹை ஹீல்ஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு பெண்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆனால் உண்மையிலேயே ஹை ஹீல்ஸ் ஆண்களுக்காக தான் உருவாக்குனாங்களாம். ஆமாங்க, 10ஆம் நூற்றாண்டு தான் ஹை ஹீல்ஸ் உருவாக்குன காலகட்டம். பர்ஷியன் சோல்ஜர்ஸ் போரில் குதிரை ஏறுறதுக்கும் அம்பியவருக்கும் சௌகரியமாக இருந்ததுனால இந்த ஹை ஹீல்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இவங்க குதிரையேறுவான இந்த காலனியை யூரோப்பியன்ஸ்க்கு அறிமுகம் செஞ்சு வச்சாங்களாம். தென் யூரோப்பிய அரிஸ்டோக்ராட்ஸ், அதாவது ஐரோப்பிய பிரபுக்கள், இந்த ஹை ஹீல்ஸ் கலாச்சாரத்தை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. லூயிஸ் த 14 ரொம்ப ஃபேமஸான கிங். இவரோட ஆட்சி காலத்தில் ஹை ஹீல்ஸ் போடுறது ரொம்ப சக்தி வாய்ந்த அடையாளமாக கருதப்படுது. 1670ஆம் ஆண்டில் லூயிஸ் த 14 ஒரு லா பாஸ் பண்ணியிருக்காங்க. உயர்குடி மக்கள் தான் இந்த ஹை ஹீல்ஸை யூஸ் பண்ணும் அப்படின்னு லா. அதுலேயும் ரெட் கலர் ஹை ஹீல்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு லா பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் பெண்கள் தங்களோட கட்டுப்பாட்டிலிருந்து வெளிவரணும்னு நினச்சாங்க. அதனால் ஆண்கள் போலவே தங்களோட கூந்தலை சின்னதாக கட் பண்ணிக்கிட்டாங்க. பெண்கள் ஹை ஹீல்ஸையும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பெண்களோட ஹை ஹீல்ஸ் செருப்பு ஆண்களோட ஹை ஹீல்ஸை விட கொஞ்சம் கூர்மையாகவும் அலங்காரம் மிக்கதாகவும் இருந்துதான். இப்படி தாங்க பெண்களும் ஹை ஹீல்ஸ் யூஸ் பண்ணுற கலாச்சாரம் உருவாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ட்டை சொல்லி. நம்ம சேனல் மிஸ் காட்டன் கேண்டியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. Thank you. Bye.